நீல விதானத்தின் நெத்திலப்பூம் பந்தலின் கீழ் கோலங்கள் இட்டு கொள்ளை இன்பம் தந்து வரும் புதுமலை சேனலின் சுவைஞர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் நெஞ்சார்ந்த வணக்கம். படிக்காத மேதை, பசி அறிந்த ஏழை. ஆம், படிக்காத மேதை. அவர் பலரை படிக்க வைத்த மேதை. பசி அறிந்த ஏழை. ஆம், ஏழை எளியவர்களின் பசியை தீர்த்த உயர்ந்த மலை. படிக்காத மேதை, பசி அறிந்த ஏழை. மலர்களின் நடுவே ஒரு ரோஜா, மக்களின் மத்தியில் காமராஜா. இந்த சொற்றொடர்களுக்குள் ஒரு சரித்திரம் அலைபாய்ந்தபடி இருக்கிறது. ஆம் அன்பு நெஞ்சங்களே, தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஒன்றான விருதுநகரில் 1903 ஜூலை மாதம் 15 எளிய குடும்பத்தில் குமாரசாமி சிவகாமி அம்மை தம்பதியருக்கு இவர் மகனாக பிறந்தவர். நாகம்மாள் எனும் தந்தைக்கு அண்ணனான அமைந்தவர். காமாட்சியம்மன் எனும் தங்களின் குலதெய்வத்திற்குரிய பெயரைத்தான் சுருக்கமாக காமாட்சி என வைத்து இவரை அழைத்து வந்தனர். அதுவே அன்பு கலந்து பின்னாட்களிலே காமராசு என ஆனது. இளவயதில் தந்தையார் இறக்க ஏழ்மையின் பிடியில் குடும்பம் மிகவும் சிரமப்பட அதை தாங்குகின்ற பெரும் பொறுப்பு காமராசுக்கு வந்தது. தேசப்பற்றும் விடுதலை வேட்கையும் இயல்பாகவே இவருக்குள் முளைவிட்டு கொண்டிருக்க தனது 16 தீரர் சத்தியமூர்த்தியை சந்திக்கும் வாய்ப்பு அமைய இது இவரின் உணர்வுகளுக்குள் கூடுதலான உத்வேகத்தினை ஊட்டிவிட்டது. அப்போதிருந்து விடுதலை போராட்டத் தலைவர்களின் சொற்பொழிவுகளை எவ்வளவு தொலைவு என்றாலும் தயங்காது நடைப்பயணத்திலோ அல்லது சைக்கிள் பயணத்திலோ சென்று கேட்பவராக இவர் ஆனார். தனது 19 1922 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு சுதந்திர வேள்வியிலே கலந்து சுழலத் துவங்கினார். அடுத்த 2 கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு தடியடிப்பட்டு தழும்புகளையும் ஏற்றார். தனது 27 நாடு தழுவிய உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் தலைமையில் வேதாரண்யத்தில் கலந்து கொண்டு தன்னை அடையாளப்படுத்தினார். இவரது தாயார் எத்தனை முயன்றும் பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்து இல்லறத்தை துவக்கி வைக்க பெரும்பாடுபட்டும் கூட அது முடியாமலே போய்விட்டது. 1942 வெள்ளையனே வெளியேறு எனும் பெரும் முழக்கத்தில் இவர் சங்கமமாகி நாட்டு விடுதலையே நல்லறம் என தனது வாழ்க்கையின் திசையை தீர்மானித்துக் கொண்டவராகிவிட்டார். 1957 தனது 54 சென்னை மாகாண மந்திரியாக அமர்ந்தார். இப்போது மாநிலம் என்பது அப்போதைய நாளிலே மாகாணம் என அழைக்கப்பட்டு நடப்பில் இருந்ததை நாம் கவனத்தில் கொள்ளலாம். 1942 இடைப்பட்ட காலத்திலே இவரின் வாழ்க்கையானது எத்தனையோ போராட்டங்களையும் அனுபவங்களையும் சந்தித்து விட்டிருந்தது. அதிலே ஜவஹர்லால் நேருவின் நம்பிக்கைக்கு உரியவராக தமிழகத்தின் ஒப்பற்ற செயல் வீரராக இவர் நிலை நின்றது மிகவும் முக்கியமானது. சுதந்திர இந்தியாவை கனவு கண்டு அதில் வியத்தகு முன்னேற்றங்களை கொண்டு வருவதற்கு காந்தியடிகள் போன்றோர் எண்ணியிருந்ததை நடைமுறைப்படுத்தும் நல்வாய்ப்பாக இந்த முதல் மந்திரி பதவியை பயன்படுத்திட இவர் முனைந்தார். இவரது ஆட்சியின் போது குறிப்பிடத்தக்க நீர்ப்பாசன திட்டங்களை நிறுவுவதில் வெற்றி கண்டார். அந்த வகையில் வைகை அணை, கீழ்பவானி அணை, பொள்ளம்பாடி அணை, மணிமுத்தாறு அணை, சாத்தனூர் அணை, பரம்பிக்குளம்
அணை என அணிவகுக்கும் ஆறு அணைகள் கட்டப்பட்டு வேளாண்மையில் புரட்சியை வரையும் நீரோட்டங்களாக அவைகள் ஆயின. தனது நேரடி அனுபவங்களின் மூலமாகவே ஏழை எளியோரின் வாழ்க்கையில் பற்பல மாறுதல்களை கொண்டு வருகிற மனப்பாங்கு காமராசருடையது. பள்ளிக்கூடத்துக்குச் செல்லாமல் சின்னஞ்சிறுவர்கள் ஆடு மாடுகள் மேய்க்கச் செல்கிற நிலைமையை நேரடியாக பார்த்து அவர்களின் பெற்றோர்களை சந்தித்து இவர் உரையாடினார். குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்காகவும் தாய் தந்தையருக்கு வேலை செய்யும் இடங்களுக்கு சாப்பாடு கொண்டு செல்லும் பணிகளுக்காகவுமே இந்த சிறுவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் என்பதை சரிவர அறிந்து அவர்களுக்கு மதிய உணவை பள்ளிக்கூடத்திலேயே கொடுத்துவிட ஆவண செய்திட வேண்டும். அப்போதுதான் அவர்கள் தடையின்றி பள்ளிக்கு வருவர் என அடிப்படையிலேயே மதிய உணவு திட்டத்தை இவர் அமல்படுத்தினார். அதுவே பின்னாட்களில் எம்ஜிஆர் அவர்களால் சத்துணவு திட்டமாக உருவம் பெற்று இன்றளவிலும் கூட தொடர்வதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மூத்த தலைவர்கள் பதவிகளை விட்டு விலகி நாட்டுக்கு உழைத்திட முன்வர வேண்டும் என்னும் சீரிய திட்டத்தை கொண்டு வந்து அதற்கு முன்மாதிரியாகவும் காமராசர் விளங்கினார். அந்த திட்டத்துக்கு காமராசர் திட்டம் என்றே பெயர் குறிப்பிடப்பட்டது. நேருவின் மரணத்திற்கு பிறகு இந்தியாவே ஏங்கி தவித்து குழப்பத்தில் ஆழ்ந்தபோது அவருக்கு பின்னர் அந்த பணியை செவ்வனே செய்வதற்கு லால் பகதூர் சாஸ்திரியை முன்மொழிந்தவரும் காமராசரே ஆவார். சாஸ்திரியின் எதிர்பாராத இழப்பை தொடர்ந்து நம்பிக்கை குறையாமல் இந்திரா காந்தியை வழிமொழிந்து பிரதமராக அமர்த்திய வரலாற்று சிறப்பும் இவரையே சேரும். இத்தகு காரணங்களை முன்வைத்தே கிங் மேக்கர் என்று இந்தியாவின் தலைவிதியை நிர்ணயிக்கும் ஏழை பங்காளராக காமராசர் விளங்கினார். நீண்ட காலம் வாழும் உடல்வாகும் உள்ளவாகும் ஒருங்கே கொண்ட இந்த அரும்பெரும் தலைவர் தமது 72 வயதிலே தமிழக வரலாற்றில் நிரந்தரமாவார் என்று எவரும் எதிர்பார்க்கவே இல்லை. அவரை மிக நன்கு அறிந்தவர்களும் உடன் இருந்தவர்களும் நெருக்கமான பழக்கம் கொண்டவர்களும் அவரது உடல் நலன் தளர்ந்து கொண்டு வருவதை அறிந்துதான் இருந்திருப்பர். ஓயாது இந்த நாட்டிற்காக உழைத்த பெருமகன் இனியேனும் ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றே அவர்கள் எண்ணியிருப்பர். காமராசர் அமரத்துவம் எய்தி ஒரு வருடம் கழித்து மத்திய அரசு பாரத ரத்னா என்று விருதளித்த நிகழ்வானது விருதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இந்தியாவிற்கு குறிப்பாக தமிழகத்திற்கு பெரும் விருதாக விருதுநகர் கொடுத்த இந்த பெரும் தலைவராம் காமராசருக்கு அரசாங்கம் கொடுத்த இந்த வெகுமதி கூட சாதாரணமானதுதான். காவியங்களுக்கு கருப்பொருளாகும் தகுதிகள் பல படைத்த கருப்பு வைரமான காமராசர் அவர்களை அதிகம் நேசித்த சிறப்பு கவிஞர் கண்ணதாசனுக்கு உண்டு. அவர் மீது பெருமதிப்பும் பாசமும் கொண்டிருந்ததோடு தனது கவிதைகளிலும் பாடல்களிலும் அவர் பதிவுகள் செய்து வந்தார். தீயன நாடார் என்றும் சலுகைகள் நாடார், வாழ்வில் மாயங்கள் நாடார், வெற்று மந்திரம் நாடார், நீண்ட வாய் கொண்டு மேடை சாய்க்கும் வரட்டு வார்த்தைகள் நாடார், சேயினும் இளைய நெஞ்சச் செம்மல் பல்லாண்டு வாழ்க என்று அவர் பிறந்த குலத்தை நினைவில் நிறுத்தும்படியாக கண்ணதாசன் எழுதிய கவிதையை பலரும் சுட்டிக்காட்டுவார்கள். ஏழ்மையில் பிறந்து ஏழ்மையை நன்கு உணர்ந்து ஏழைகள் உயர இதயம் விரித்தவன், கல்லாமைதனை கருவறுக்கின்றவன், இல்லாமைதனை இல்லாது ஆக்குவோன், நல்லோர் இதயம் நாடும் நாயகன், நாமசைக்காமலே நாடமைக்கின்றவன் என்று சித்திரபார்ப்பாக கவிஞரின் உள்ளம் சிலாகித்துள்ளது. காமராசர் குணத்தில் குழந்தை, கோபத்திலோ தந்தை, அணைப்பதில் அன்னை என்று குறித்துள்ளதும் நாம் சிந்திக்கத்தக்கது. இதனையெல்லாம் கடந்து கவிதையின் வெளியே இவரின் நிலையை வாசிப்போரின் நெஞ்சை மெழுகாக உருக வைக்கும் விதத்திலே கண்ணதாசன் எழுதிய வரிகள் தங்கமே, தன் புதிகைச் சாரலே, தன்னிலவே, சிங்கமே என அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை, துணையிருக்க மங்கையில்லை,
தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை. ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கில்லையே என்பதை காலம் தனது கைகளில் அழித்துவிடவே இயலாது. சென்னை தியாகராயர் நகர் பகுதியிலே திருமலைப்பிள்ளை சாலையிலே வசித்து வந்த காமராசர் அந்த இல்லத்தில் கடைசியாக அவரது உடைமைகளாக எஞ்சி நின்றவை இரண்டு மூன்று கதர்ச்சட்டைகளும் வேட்டிகளும் ஒன்றிரண்டு துண்டுகளும் வங்கிக் கணக்கில் சேமிப்பு புத்தகத்தில் இருந்த 125 ரூபாய்க்கு உட்பட்ட பணமும் மட்டுமே என்பதை கேள்விப்படும்போது இந்த வாழ்வியல் உண்மையானது கூறிய வாளாக மாறி நெஞ்சங்களை கூறு போட முனைகிறதல்லவா? பேரறிஞர் அண்ணாவை விடவும் 6 வயது மூத்தவர் காமராசர். அவருக்கு பிறகும் 6 வருடங்கள் வாழ்ந்தவர். காமராசரின் வாழ்நாட்களுக்குள் அறிஞர் அண்ணாவின் வரலாறு பதிந்துவிட்டுள்ளது. 1969 நிகழ்ந்த அவரின் துயரம் ஆறுவதற்குள்ளாக 1972 ராஜாஜியும் 1973 பெரியாரும் அடுத்தடுத்தே காலமாகிவிட்டார்கள். அதற்கு அடுத்து தமிழகத்திற்கு அரும்பெரும் ஆறுதலாக எஞ்சி நின்ற கர்ம வீரர் காமராசரையும் காலம் அழைத்து கொண்ட வேதனையானது சாதாரணமானதல்லவே? ஏழை பங்காளர் என்றும் பெருந்தலைவர் என்றும் நெஞ்சம் முழுக்க நிறைந்திருந்த இந்த மகத்தான தியாகியை காலம் நமக்கு காட்டிய கடைசி கருணை என்று கண்ணீரோடு கருதிக் கொள்வது சரியாக இருக்கும். அவருடைய இந்த பிறந்த நன்னாளிலே அவருடைய நினைவுகளை மலர்களாக நாம் அனைவரும் நெஞ்சங்களிலே ஏந்தி நிற்போம். உங்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம்.